கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் பாராங்கர்கள் இறந்த மாட்டின் தலையை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவில் அடுத்த பாரதிபுரம் மேம்பாலம் அருகில் உள்ள ரயில்வே கேட் கிராசிங் தண்டவாளத்தில் அம்சபுர எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்துள்ளது இந்த நிலையில் ரயில் தண்டவாளத்தில் பயங்கர சத்தம் கேட்டதை அடுத்து கேட் கீப்பர் ஆனந்த் போஸ் என்பவர் சம்பவ இடத்தை வந்து நேரில் பார்த்துள்ளார் அப்போது ரயிலை கவிழ்க்கும் நோக்கில் தண்டவாளத்தில் பாராங்கற்கள் மற்றும் உயிரிழந்த மாட்டின் தலையின் எலும்புக்கூடு ஆகியவை வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அப்போது மூன்று இருசக்கர வாகனங்களில் மர்ம நபர்கள் அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து கேட்கீப்பர் அனந்த போஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் நாகர்கோவில் சுற்று வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது